அம்பலமானது திராவிட மாடல் அரசின் நாடகம். பாலைவனமாக மாறப்போகும் தமிழகம், விழித்து கொள்வார்களா தமிழர்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நாம் இந்த காணொலியை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்யாறு சிப்காட் பூங்கா தொழிற்சாலை அமைக்க ஆதரவு தெரிவித்து ஏராளமான பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 3000 மேற்பட்ட பொதுமக்கள், பெண்கள் சிப்காட் தொழிற்சாலை வேண்டும் என கையில் பதாகைகள் ஏந்தி பல்வேறு கோஷங்கள் எழுப்பி ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். சிப்காட் தொழிற்சாலை வேண்டும் என்று இந்த போராட்டம் எங்கு நடக்கிறது என்றால், கடந்த வாரம் எங்களுடைய விளைநிலங்களை நாங்கள் விட்டுத்தர மாட்டோம், சிப்காட் தொழிற்சாலை வேண்டாம் என போராடிய விவசாயிகளை குண்டா சட்டத்தில் கைது செய்த அதே இடத்தில்தான் இன்று இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ விளைநிலங்களை எடுத்துக்கொண்டு சிப்காட் தொழிற்சாலை வேண்டாம் என போராடிய மக்கள் இன்று எதற்காக சிப்காட் தொழிற்சாலை வேண்டும் என போராடுகிறார்கள் என்று புரியவில்லையா? இந்த காணொளியை பாருங்கள். இப்ப இங்க உள்ள மக்கள் தான் விவசாயம் எல்லாம் பாதிக்கப்படுது. நாங்கெல்லாம் வீடு வாசல் பண்ண நிலத்துல இறந்துடும் சொல்றாங்க. நீங்க வந்து 200 வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? எப்படி நியாயம்? திருமணம் ஊரா? வெண்பாக்கம் திருமணம் ஊரா? எங்க இருக்குது? இந்த என்னன்னு சொல்லி கூட்டு வந்தாங்க? டிரைவருக்கு 1000 தராங்க. எங்களுக்குலாம் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்களா? சாப்பாடு என்ன சொல்லிடுறாங்க? சாப்பாடு, ஆளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. லைட்டாக இருவாங்க அப்பப்பா. எல்லாம் வெளியே தான் வந்துக்கிறீங்களா? 1000 எனக்கு, 1000. உங்களுக்கு எங்களுக்கு 200 200 தான் தராங்களா? அதான் தருவாங்க. என்ன 200? எனக்குலாம் 1000 தராங்க. உங்களுக்கு 200 தராங்க? சரி சரி, சாப்பாடு பிரியாணி தானே? என்ன தெரியல, எங்களுக்கெல்லாம் ஒரு ஆளுக்கு பிரியாணி போட்டுரு. எங்கள் விளைநிலத்தில் சிப்காட் வேண்டாம் என்று அமைதியாக போராடிய மேல்மா விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வைத்த ஆளும் கட்சி அடுத்த கட்டமாக அந்த கிராம மக்கள் அனைவரும் சிப்காட் வேண்டும் என்று போராடுவதாக காட்டிக்கொள்ள இன்று ஒரு டிராமாவை மேல்மாவில் அரங்கேற்றியிருக்கின்றனர். சினிமாவில் நடப்பது போல் திட்டம் போட்டு வேறு பல ஊர்களில் இருந்து மக்களை வண்டியில் அழைத்து வந்து சிப்காட் ஆதரவு போராட்டத்தில் அமர வைத்துள்ளனர். அவர்களில் சிலரிடம் உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்காக அவர்களுடன் வந்தவர்கள் போல பேசி இந்த காணொளிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த காணொளிகளின் வாயிலாக அவர்கள் வேறு ஊர்களில் இருந்து இங்கு கூட்டி வரப்பட்டவர்கள் என்றும், அவர்கள் இந்த ஊரைச் சேர்ந்தவர்கள் இல்லை என்றும், அதேபோல அவர்களுக்கு பணம் தருவதாக சொல்லிதான் அவர்கள் கூட்டி வரப்பட்டுள்ளனர் என்றும் நாம் உணர முடிகிறது. தங்களுடைய நிலத்தில் சிப்காட் தொழிற்சாலை வருவதை எதிர்த்து ஒரு பக்கம் மக்கள் போராடி கொண்டிருக்கும் நிலையில் அரசு இப்படி ஒரு டிராமாவை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த அரசு யாருக்கானது என்ற கேள்வி எழுகிறது. விவசாயிகளிடமிருந்து அவர்களின் நிலங்களை பிடுங்கி தொழிற்சாலைகள் அமைத்து விவசாயிகளை பட்டினி போடுவதில் ஏன் இந்த அரசு ஆர்வம் காட்டுகிறது? இவற்றிற்கு எதிராக பலரும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர். ரவி பிச்சைமுத்து என்ற நண்பர், தூத்துக்குடி முதல் சேலம் எட்டுவெளி சாலை வரை இவர்கள் மக்களை வைத்தே மக்களின் கண்ணை குத்தி வருகின்றனர். இவர்கள் சம்பாதிக்க மக்கள் விளைநிலங்களையும் வீடுகளையும் உயிர்களையும் கொடுக்க வேண்டுமா என்று காட்டமாக பதிவு செய்துள்ளார். செந்தில் என்ற நண்பர், வெளி மாவட்டக்காரன் சிப்காட் வேணாம்னு போராடினதுக்கு குண்டாஸ் போட்டாங்க, அதே வெளி மாவட்டக்காரன் சிப்காட் வேணும் என்று ஆதரவாக காசு வாங்கிக்கிட்டு வந்து போராடுறான், அவன் மீது குண்டாஸ் போடுவாங்களா என கேள்வி கேட்டுள்ளார். அதாவது சிப்காட் வேண்டாம் என்று போராடிய விவசாயிகளை கைது செய்து சிறையில் அடைத்து விட்டு விவசாயிகள் சிப்காட் வேண்டும் என்று போராடுவது போல ஒரு நாடகத்தை ஏற்படுத்தி அரங்கேற்றி இருக்கும் இந்த திராவிட மாடல் அரசு குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சந்திப்போம்.